வணக்கம். தமிழ் கதை பூங்கா வழங்கும் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாகச்சிகரம் அத்தியாயம் 76 வடவாறு திரும்பியது. இந்த நெடும் கதையில் வரும் பாத்திரங்களில் சிலர் முன்னுக்கு பின் முரணாக பேசியும் நடந்தும் வருவதை வாசகர்கள் கவனித்திருப்பார்கள். அதற்கு நாம் பொறுப்பாளிகள் அல்லவென்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித இயற்கை என்றைக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சூழ்நிலையும் பல்வேறு சம்பவங்களும் அவர்களுடைய மனப்போக்கையும் நடத்தையையும் மாற்றுகின்றன. நேற்றைக்கு ஒருவிதமாக பேசி நடந்து கொள்கிறவர்கள் இன்றைக்கு முற்றும் முரணான முறையில் பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். பெரிய பழுவேட்டரையர் இக்கதையின் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ராஜரீக சதி ஆலோசனைக்கு தலைவராயிருந்தார். இப்போது பலர் அறிய தாம் செய்த குற்றத்தை எடுத்துச் சொல்லி அதற்கு பிராயச்சித்தமாக தம் சிரத்தை தாமே துண்டித்து கொண்டு உயிரை விட விரும்பினார். பெரிய சம்புவரையர் இளவரசர் கரிகாலரின் உயிரற்ற உடலை கண்டதும் அடைந்த திக்பிரமையில், எப்படியாவது அந்த படுகொலை பழி தம் குடும்பத்தின் மீது சாராமற் போக வேண்டும் என்னும் கவலையினால் தமது பழைய மாளிகையையே எரிக்க முற்பட்டார். அந்த பழியை வேறு யார் தலையிலாவது சுமத்திவிட வேண்டும் என்ற ஆவல் கொண்டு தம் மகனையும் அந்த முயற்சியில் ஏவிவிட்டார். இப்போது குற்றம் தம் பேரில் சாரவில்லை என்று அறிந்த பிறகு, தம் அருமை புதல்வி வந்தியத்தேவன் பேரில் கொண்டிருந்த அன்பின் ஆழத்தை அறிந்த பிறகு வேறு விதமாக பேசலானார். இந்த கதையின் ஆரம்பத்தில் மூடு பல்லக்கில் மறைந்து வந்த போலி மதுராந்தகனையே உண்மை மதுராந்தகன் என்றும், அவனே பின்னால் உத்தம சோழ சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்றும் வாசகர்கள் நம்பும்படியாக நாம் செய்திருந்தோம். கதைப்போக்குக்கு அது அவசியமாயிருந்தது. ஏன், முதன் மந்திரி அனிருத்தருக்கு ஓரளவு பழைய ரகசியங்கள் தெரிந்திருந்த போதிலும் அவரும் மதுராந்தகரே முடிசூட்டப்பட வேண்டும் என்று கருதினார். அக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் முன்பின் விவரங்களை அவர் பூரணமாக அறிந்திருக்கவில்லை. ஆகையால் போலி மதுராந்தகர் கண்டராதித்தரின் புதல்வர் அல்லவென்றாலும் சுந்தர சோழருக்கும் மந்தாகினிக்கும் பிறந்த புதல்வர் என்று எண்ணினார். அதனால் அவரும் தடுமாற்றமடைந்து முன்னுக்குப் பின் முரணாக நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த கதையிலேயே நேர்மையில் சிறந்தவர் என்றும் சத்திய சந்தர் என்றும் நாம் கருதி வந்த அருள்மொழித் தேவர் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதை நாம் கடைசியாக பார்த்தோம். இத்தனை காலமும் தமக்கு அரசுரிமை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்போது திடீரென்று தம் போக்கை மாற்றிக்கொண்டு நானே முடிசூட்டிக் கொள்வேன் என்று பலர் அறிய சொல்ல ஆரம்பித்து விட்டார். சமய சந்தர்ப்பங்கள்தான் அவருடைய இந்த மாறுதலுக்கு காரணம் என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லையல்லவா? ஆம், அருள்மொழித்தேவரின் வார்த்தைகள் அங்கிருந்தோர் அனைவரையும் வியப்பும் திகைப்பும் அடையச் செய்தன. அதே சமயத்தில் அவர்களுடைய மனத்தில் ஒரு நிம்மதியையும் உண்டாக்கின. சோழ சிங்காதனம் ஏறுவதற்கு எல்லா வகையிலும் தகுதியானவரும் உரிமையுள்ளவரும் பொன்னியின் செல்வர்தான் என்பதை அனைவரும் உள்ளத்தின் உள்ளே அந்தரங்கத்தில் உணர்ந்திருந்தார்கள். சோழ சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த மிக பெரும்பாலான மக்களின் விருப்பமும் அதுவே என்பதை அறிந்திருந்தார்கள். மக்களின் பொது விருப்பத்துக்கு விரோதமாக வேறொருவரை சிங்காதனம் ஏறச் செய்தால் அதனால் நேரக்கூடிய பின்விளைவுகள் எப்படி இருக்குமோ என்ற கவலையும் அவர்கள் மனத்தில் இருந்தது. ஆனாலும் பல்வேறு காரணங்களினால் அங்கிருந்தவர்களில் யாரும் பொன்னியின் செல்வருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று சொல்ல துணியவில்லை. இப்போது பொன்னியின் செல்வரே முன்வந்து, நானே மகுடம் சூட்டிக் கொள்ளப் போகிறேன், தங்கள் திருக்கரத்தினால் முடிசூட்ட வேண்டும் என்று பெரிய பழுவேட்டரையரை பார்த்து கூறியதும் அனைவருடைய உள்ளத்திலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாயின. நல்ல முடிவு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அந்த முடிவு செய்ய வேண்டிய தர்ம சங்கடமான பொறுப்பு நம்மை விட்டு போய்விட்டது என்று உவகையும் ஆறுதலும் அடைந்தார்கள். பொன்னியின் செல்வரிடம் குடிக்கொண்டு பிரகாசித்த அபூர்வமான காந்த சக்தியானது அவர் எதிரில் அவருக்கு விரோதமாக யாரும் பேச முடியாமல் செய்தது என்பதை முன்னம் நாம் பார்த்திருக்கிறோம். ஏன், வைர நெஞ்சம் படைத்த சின்ன பழுவேட்டரையர் கூட பொன்னியின் செல்வரை நேரில் கண்டதும் தலை வணங்கி அவருக்கு முகமன் கூறி வரவேற்றதை நாம் பார்த்தோம் அல்லவா? பெரிய பழுவேட்டரையர் தம் உயிரை தாமே போக்கிக் கொள்ளும் முயற்சியை பொன்னியின் செல்வர் தடுத்து நிறுத்தியதை அறிந்தார். அவருடைய வார்த்தையின் பொருளையும் உணர்ந்தார். இளவரசரின் செயலும் சொற்களும் அவரது உள்ளத்தை நெகிழச் செய்தன. உணர்ச்சி மிகுதியினால் அவருடைய உடலும் நடுங்கியது. கண்களில் கண்ணீர் மல்கியது. நா தழுத்தழுத்தது. ஒருவாறு மனத்தை விரைவில் திடப்படுத்திக் கொண்டு அவர் கூறினார், சோழகுலத் தோன்றலே, பொன்னியின் செல்வா, தங்களுடைய சொற்கள் எனக்கு அளவிலா மகிழ்ச்சியை அளித்தன.
தாங்களே முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் தங்களை வேண்டிக் கொள்ள எண்ணினேன். சோழ குலத்துக்கே துரோகியாய் போய்விட்ட எனக்கு அந்த வேண்டுகோள் விடுக்கவே உரிமையில்லை என்று பேசாதிருந்தேன். தங்களுடைய பெரிய பாட்டனாரும் மகா புருஷரான கண்டராதித்த சக்கரவர்த்தி ஓர் ஏற்பாடு செய்துவிட்டு போனார். தமது சகோதரர் வம்சத்தில் வந்தவர் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று அந்த மகான் வற்புறுத்தி கூறினார். அவர் செய்திருந்த ஏற்பாட்டுக்கு விரோதமாக நாங்கள் சில காரியங்கள் செய்ய எண்ணினோம். எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த மாச்சரியத்தினால் அந்த சிவபக்த சிரோமணியின் விருப்பத்துக்கு மாறாக மதுராந்தக தேவருக்கு பட்டம் சூட்ட எண்ணினோம். தங்கள் தந்தையும் அதற்கு உடன்பட்டுவிட்டார். நாங்கள் கருதியது நிறைவேறியிருந்தால் எவ்வளவு பெரிய விபரீதமாகியிருக்கும் என்று எண்ணும்போது என் குலை நடுங்குகிறது. இளவரசே, தங்கள் தந்தை வீற்றிருக்கும் சோழ சிங்காதனத்துக்கு உரிமை பூண்டவர் தாங்கள்தான். சோழ சாம்ராஜ்யத்தின் மணிமகுடத்தை அணிவதற்கு தகுதி வாய்ந்தவரும் தாங்கள்தான். தாங்கள் சின்னஞ்சிறு பாலகனாக இருந்தபோது என் மார்பிலும் தோளிலும் ஏந்தி சீராட்டியிருக்கிறேன். அப்போதெல்லாம் தங்கள் அங்க அடையாளங்களையும் தங்கள் கரங்களை அலங்கரிக்கும் ரேகைகளையும் பார்த்து இந்த பூமண்டலத்தையே ஆளும் மன்னாதி மன்னர் ஆகப் போகிறீர்கள் என்று நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஓடத்திலிருந்து காவேரியின் வெள்ளத்தில் விழுந்து முழுகிப்போன தங்களை காவேரி அன்னை கரங்களில் ஏந்தி எடுத்ததை பற்றி எத்தனையோ நூறு தடவை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். இந்த மூன்று வருஷ காலத்திலேதான் காம குரோத மத மாச்சரியங்கள் என் மனத்தை கெடுத்துவிட இடங்கொடுத்து துரோகியாய் போய்விட்டேன். பொன்னியின் செல்வ, தாங்கள் சோழ சிங்காதனம் ஏற மணிமகுடத்தை எடுத்து தங்கள் சிரசில் சூடும் தகுதியை நான் இழந்துவிட்டேன். என் கரங்களும் இழந்துவிட்டன. இந்த கரங்களினால் நான் இனி செய்யக்கூடிய புனிதமான காரியம் என் குற்றத்துக்கு பரிகாரமாக என்னை நான் மாய்த்துக் கொள்வதுதான். இல்லை இல்லை, கூடவே கூடாது என்று அந்த மந்திராலோசனை சபையில் பல குரல்கள் எழுந்தன. சுந்தர சோழர் உருக்கம் நிறைந்த குரலில் கூறினார், மாமா, இது என்ன வார்த்தை? இது என்ன காரியம்? தாங்கள் சோழ குலத்துக்கு அப்படி என்ன துரோகம் செய்து விட்டீர்கள்? ஒன்றும் இல்லையே. என்னுடைய குமாரர்களுக்கு பதிலாக என் பெரியப்பாவின் குமாரரை சிங்காசனத்தில் அமர்த்த எண்ணினீர்கள். அது சோழ குலத்துக்கு எப்படி துரோகம் செய்வதாகும்? என் புதல்வர்களை காட்டிலும் என் பெரிய தந்தையின் குமாரனுக்கு சோழ குலத்து மணிமகுடம் புனைய அதிக உரிமை உண்டல்லவா? இப்போது கூட என் மனத்தில் உள்ளதைச் சொல்ல நீங்கள் அனுமதி கொடுத்தால்? முதன்மந்திரி அனிருத்தர் குறுக்கிட்டு, பிரபு, இந்த நாடெங்கும் அருள்மொழிவர்மரே திருமொழி சூட வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்கின்றன. இத்தனை நாளாக அஞ்ஞாத வாசம் செய்து வந்த கண்டராதித்த தேவரின் திருக்குமாரரும் அதே உறுதி கொண்டிருக்கிறார். பொன்னியின் செல்வரும் அதே முடிவுக்கு வந்துவிட்டார். இனி அதற்கு மாறாக யோசனை எதுவும் செய்வதில் பயனொன்றும் இல்லை என்றார். நீங்கள் யாரேனும் அவ்வாறு யோசனை செய்தாலும் நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்றார் சேந்தனமுதனாகிய மதுராந்தக தேவர். என் மகன் கூறுவதுதான் சரி, இனி வேறு யோசனை செய்ய வேண்டியதில்லை என்றார் செம்பியன் மாதேவியார். அன்னையே, தங்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை கூறக்கூடியவர் இங்கு யாரும் இல்லை. கடவுளின் விருப்பத்தின்படி நடக்கட்டும். ஆனாலும் பழுவூர் மாமா நம் குலத்துக்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறி தம் உயிரை மாய்த்து கொள்ள விரும்புவது சரியில்லைதானே? தங்கள் திருக்குமாரருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று அவர் பிரயத்தனப்பட்டது சோழ குலத்துக்கு துரோகம் செய்தது ஆகாது அல்லவா என்றார் சக்கரவர்த்தி. பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்து கொண்டு கூறலுற்றார், ஐயா கேளுங்கள், என்னுடைய முயற்சி பலிதமாயிருந்தால் எவ்வளவு பயங்கரமான விபரீதம் நடந்திருக்கும் என்பதை கேளுங்கள். இதை நான் சொல்லாமலே என் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பினேன். முக்கியமாக சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மையைத் தவிர வேறு எதையும் கனவிலும் கருதாதவனான என் சகோதரன் காலாந்தக கண்டரின் மனத்தை புண்படுத்த தயங்கினேன். ஆயினும் இப்போது என் மனத்தை கல்லாக்கிக் கொண்டு உண்மையை சொல்லிவிட தீர்மானித்து விட்டேன். சக்கரவர்த்தி, நாங்கள் மகான் கண்டராதித்தரின் குமாரர் என்று எண்ணி சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைப்பதற்கு இருந்தவன் சோழ குலத்துக்கு பரம்பரை பகைவனான வீரபாண்டியனுடைய மகன். பொன்னியின் செல்வன் தொடரும்.
பொன்னியின் செல்வன்கிற இந்த நாவலை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.